ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஐ வாஸ் ரீன் கனெக்டட் ஆஸ் த செவன்த் பிரின்ஸ் எபிசோட் த்ரீயை தான் மர கமிக்கையில் லைக் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் தான் இதுக்கத்த வர எபிசோட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணுங்க பயந்து நடக்கா ஒரு லிச்சா இது இன்னும் இங்கே பண்ணிருக்கு இன்னது இது இது வந்து எந்த கைண்ட் ஆஃப் மாஸ்டர் இது இது வந்து ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு சின்ன வகையான மாஸ்டர் தான் இதை நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அப்படியே நம்ம லாய்டை டச் பண்ணி சொல்லுது என்னை மன்னிச்சிரு நீ வந்து இருந்து போய் ஆகணும் இப்படின்னு தள்ளி

வந்து கே விட்டு வெளில அம்பலான்னு பாக்குறா நான் என்ன திரும்ப உள்ள போனுமா இல்லனா நான் கே விட்டு வெளில போயிடணுமா ஆனா அவன் சொல்ல போனா அந்த கேவிலேயே நின்றுப்பான் ஏன்னா அவனோட ஷீல்டு வந்து அங்க ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கும் சரி ஏதோ ஒண்ணு நம்ம கிரீம் கைல பேசலாம் அப்படின்னு கிரீம் கைல கான்டாக்ட் பண்ண ட்ரீட் பண்றான் அங்க கிரீமோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு லாய்டு இந்த மாதிரி வந்துருங்க வீட்டுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி லோவா பேசுது அங்க ஆளுக்கும் புரியுது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுல ஓடினு இருக்கு போல மிக்சிங்ல அந்த பொண்ணுதான் காட்டுறாங்க அவளும் ரொம்ப பயந்து போயிடறான் ஏன்னா இந்த லீச்சு கையில நான் எப்படி ஜெயிக்கிறது இதுக்கெல்லாம் ஜெயிக்கிறது இம்பாசிபிள் ஆச்சு நான் வந்து இங்கிலிருந்து ஓடி போயிருது நல்லதுன்னு நினைக்கிறேன் இப்பதைக்கு அவன் வெளியில போயிட்டு இருப்பான் இப்படி இவ்வளவு ஏச்சனை இருக்கு அந்த லீச்ச சொல்து யூ அது தானே நீ யூஸ் பண்ற எப்படி பார்த்தாலும் நீ வந்து ஒரு ஃபாரினர் மாதிரி தெரியற இது கேட்டு அதுவும் ரொம்ப ஆச்சரியமா ஒரு லீச்சல எப்படி பேச முடியுது அங்க அந்த லீச்ச சொல்து இந்த மாதிரி நான் நிறைய பேர் இது வரைக்கும் சாப்பிட்டிருக்கேன் இருந்தாலும் நீ வந்து அந்த அளவுக்கு எல்லாம் டேஸ்டா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கியூஐ இது வந்து சாதாரணமான டெக்னிக் தான் உன்னை கம்பேர் பண்ண அவங்கள ரொம்ப டேஸ்டா இருந்தாங்க அந்த அளவுக்கு நீ வந்து டேஸ்டா இருக்க மாட்டேன் உன்னை சாப்பிடறதோட அந்த பையன் அந்த பையனை சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் உனக்கு வந்து அவனை பத்தி தெரியாது அவன் வந்து சோசரி கூடவே இந்த மாதிரி இதையும் அவன் கத்துக்கினா அவன் ரொம்ப பாஸ்டாவே இதை கத்துக்கணும் தெரியுமா ஆனா எப்படி பார்த்தாலும் அவனை தோடுறதுக்கு நீ வந்து என் கூட சண்டை பண்ணும் இப்படின்னு அவ்வளவு அங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் அதுவும் அதோட ஷீல்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணு அவ்வளவு அங்க விடாம தாக்க ஆரம்பிக்கிறான் நான் வந்து எத்தனை வருஷமா ட்ரைனிங் பண்ண தெரியுமா அதெல்லாம் தாண்டி நான் இதை உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு அவன் தொடர்ந்து தாக்கினே இருக்கேன் அந்த ஷீல்டும் வந்துட்டு எப்பயாச்சும் உனக்கு புரியுதா இந்த மாதிரி நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு ஏன்னா நீ வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க நிலமலை இப்படிதான் ஆகும் ஆனா இப்பதான் அவளுக்கே கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது அவ வந்து ரொம்ப கியூஐ யூஸ் பண்ணிட்டலாம் இதனால அவளோட நிலம ரொம்ப மோசமாயிது அவளால அவளோட பிங்கரை கூட அங்க அசைக்க முடியல பின்னாடி பார்த்தா திடீர்னு லிச்சோட சவுண்ட் கேக்குது உன்னோட பவர் சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி என்னோட சிங்கிள் ஸ்பெல்ல வந்து நான் காட்டுட்டா இப்படின்னு அதுவும் ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ணு அதுவும் அந்த பொண்ணு மேல பாத்துது ஆனா அப்புறம் தான் அந்த ஸ்பெல்ல காட்டுறாங்க அந்த ஸ்பெல்லு பார்த்தா அப்படியே சுக்குனு வர உடைய ஆரம்பிக்குது எப்படி இதெல்லாம் நடக்குது இப்படின்னு அந்த லிச்சம் பார்த்து நடக்க இப்பதான் நம்மளுக்கே புரியுது அங்க லாய்டு வந்து அவனோட ஷீல்ட் யூஸ் பண்ணி அந்த ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான் என்னமா நீ வந்து அதுக்குள்ள டைட் ஆயிட்ட இந்த மாதிரி அதுக்குள்ளேயே நீ கேவ் பண்ணியா என்ன இதை பார்த்துன்னு இருக்க அந்த லிச்சர் ரொம்ப ஆச்சரியம் இருக்கு ஏன்னா இவன் எங்கல இருந்து வந்தான் அங்க லாய்டும் அங்கல இருந்து ஜம்ப் பண்ணி பின்னாடி போய் கியூ ஐயா அப்படியே யூஸ் பண்றான் இதை பார்த்துன்னு இருக்க லிச்சுக்கும் அங்க புரியல இவன் என்ன ஹேர் கிளாஸ் பிளேலையா யூஸ் பண்ணா அது கூடவே இவன் இன்கண்டேஷன் யூஸ் பண்ணானா இது வந்து என்னால நம்ப முடியல சரி எது உன இவனை தாக்கிட்டு வந்துதான் அப்படின்னு அங்க தாக்க ஆரம்பிக்குது இருந்தாலும் அங்க பேரியர் வந்து இவனை காப்பாத்திடுது அங்க இவனும் கியூ யூஸ் பண்ணிருக்கான் அதுவும் நிறையவே பிரீட் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க அவனுக்கும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஆகுது அப்பதான் அவசரம் நீ வந்து கியூ ஐ இங்கே நீ மாஸ்டர் பண்ணணுன்னா நிறையவே ஃபோக்கஸ் பண்ணோம் இதனாலேயே அவனும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த மாஸ்டரும் விடாமல் அங்கே பயங்கரமாக தாக்கின்னு இருக்கு இன்னும் தான் அது தாக்குனல்ல அந்த பேரியரை அதால் சுக்குனராக உடைக்கவே முடியல அங்கே அவனும் நிறையவே மூச்சை ட்ரை பண்ணுறான் இதனால அந்த பேரியருக்குள்ளே கம்மியாக தான் காற்று இருக்குது வந்து எனக்கு தடையாக இருக்குது இதனாலேயே அந்த பேரியரை உடைச்சிடுறான் அந்த லீச்சுக்கும் அவ்வளோ சந்தோஷம் நான் வந்து பேரியரை உடைச்சிட்டேன் என்னோட மேட்ச்க்கால ஆனால் சொல்லப்போனால் ஆள் வந்து அங்கே நிறையவே காற்ற இழுக்குன்னு சொல்லிட்டான் அவன் உடைச்சிருப்பான் இதான் லீச் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காது இருந்தாலும் டாவ் இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருக்கா சரி சார் சரர் உன்னோட லிமிட் எவ்வளோ தான் போல் உன்னை இங்கே கொண்டு

எப்படி இத மர்ச் பண்ணி யூஸ் பண்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல இவன் என்ன என்ன சர்பாஸ் பண்ணிட்டானா என்ன இவன் எப்படி இதெல்லாம் பண்றான் என்ன சர்பாஸ் பண்ணலாம் வாய்ப்பில்லை அங்க ஒரு பயங்கரமான ஷீல்ட உருவாக்கி அதுக்குள்ளேயே இது பாதுங்க ஆரம்பிக்குது இருந்தாலும் லாய்டு வந்து அங்க விடாம அது மேல ஒரு போடு போட அந்த சீல்டும் வஞ்சது அதுவும் ரெண்டு துண்டா போயிடுது இவனால எப்படி என்ன தோக்கடிக்க முடிஞ்சது இது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு அதுவும் எந்த போயிது இந்த சைடு லாய்டா சொல்றான் நான் வந்து ஜெயிச்சுட்டேன் இதுக்கப்புறம் அவங்க அந்த ட்ரெஷரையும் பாக்குறாங்க அந்த ட்ரெஷரும் பார்த்தா ஒரு வெறுமா ஒரு துரு போச்சு போன கத்தி தான் இருக்கு நீ வந்து ரொம்ப டயர்டா இருப்ப நினைக்கிறேன் அதனால ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது சரி இந்த மாதிரி நான் இந்த பிளேட எடுத்துக்கலாம்ல ஆஹ் கண்டிப்பா நீ வந்து இதை வச்சுக்கலாம் ஆனா திடீர்னு அந்த இடமே அப்படியே ஆட ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஆமா எதுக்கு இந்த இடம் இப்படி ஆடுது அதுவா அது ஒண்ணும் இல்ல இப்போ வந்து நம்ம ட்ரெஷர் எடுத்துடோம்ல அப்பனா இங்க இன்னொரு ஒரு புது ட்ரெஷர் வர போகுது அப்படின்னா இங்க ஒரு புது டஞ்சனே உருவாக போகுது ஆனா லாய்டுக்கு புஞ்சு போயிடுது இங்க இருக்க விஷயத்த தான் இதை அப்சர்வ் பண்ணி புதுசா உருவாக்க போகுதுன்னு அதனாலயே அவனு அந்த பாக்ஸ் எடுக்க ட்ரை பண்றான் அங்க இருக்கு எல்லாமே விழ ஆரம்பிச்சது ஆனா ஃபைனலி இவங்க வந்து எப்படி அங்கல இருந்து தப்பிச்சு வெளியிலயும் வந்துடுறாங்க வெளியில வந்தோடனே டாவ் சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து நல்ல வேலையை பண்ண தெரியுமா ஆனா நீ லாஸ்டா ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி அது என்னது அதை வந்து தாவ வேற விதமா யோசிச்சு பார்த்து நடந்துருப்பா அதுவா இந்த மாதிரி எனக்கு அதுல பன் ஆந்தது அதுதான் சரி எனக்கு வந்து இப்பதான் ஒரு விஷயம் என்ன போகுது நான் வந்து இங்கிலிருந்து போனோம் இப்படின்னு அவனும் போக ஆரம்பிக்க அங்க அவளும் கேக்குறா லாஸ்டா ஒரு அட்டாக் பண்ணல அது என்ன அட்டாக் அந்த கியூஐ ஐ பிளேட் அட்டாக் அது வந்து ரொம்ப வேற லெவல் இருந்தது அது வந்து என்னாலயே பண்ண முடியாது ஆனா நான் இருந்தாலும் அந்த டெக்னிக் நானும் கத்துப்பேன் ஃபியூச்சர்ல நானும் அதை யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அப்போதான் உனக்கேத்த ஒரு பொண்ணு என்னால இருக்க முடியும் ஆ நீ வந்து கண்டிப்பா அதை பண்ணலாம் உன்னாலேயே இதை கத்துக்க முடியும் இதுக்கப்புறம் அங்க லாய்டு போயிடுறான் ஹீதி அவ யோசிச்சு பாத்துனருக்கா நான் வந்து இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையனை பார்த்தது இல்ல அதுவும் இந்த டென்ஷன்ல எனக்கு கிடைச்சான் ஆனா அப்புறம் தான் ஒரு விஷயமே அவளுக்கு ஞாபகம் நியாபகத்து ஏ லாய்டு நான் வந்து எப்படி உன்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவேன் ஆனா அப்புறம் தான் அவளே நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி அவன் போயே போயிட்டான் நெக்ஸ்ட் சீன்ல லாய்டும் கோட்டைக்கு வந்துறான் அங்க கிரிமோட நிலமையும் ரொம்ப மோசமா இருக்கு அவனோட மண்டலம் அங்க ஒரு மாதிரி வீங்கி கிடக்குது அதுவா இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா அந்த மீடு அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு நான் வந்து சரியாவே ஸ்வாட் ஃபைட் வந்து பண்ணலையா அதனால நீ வந்து எதுக்கு எவ்வளவு வீக் ஆயிட்டீங்க அப்படின்னு என்ன வந்து நிறைய விளையாடிக்க ஆரம்பிச்சாங்க நான் ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்ட்ராங் ஆகணும்னு என்னோட நிலைமை இப்படி ஆச்சு ஓ அதுதான் விஷயமா நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு அவனும் தடை விட்டுனு இருக்கான் நெக்ஸ்டின்ல அந்த பிளேட் மேலே அவன் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏன்னா அந்த பிளேட் வந்து நார்மலான பிளேட் இல்ல ஏன்னா அது மேல இன்சென்ட்மெண்டும் இருக்கு ஏன்னா இது வந்து நார்மலான விஷயம் இல்ல இன்சென்ட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு நார்மலான சோட நம்மளால ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாத்த முடியும் இதனாலயே அதை தூக்கி அந்த பவுல் எல்லாம் போட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் அங்க நிறைய பேர் ஸ்பெல் யூஸ் பண்ணி அதுக்குள்ள இன்னாருக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறான் அதுக்குள்ள ஆயில் சில்வர் ஹிமடைடுன்னு ஒரு பொருளும் இருக்கு

ஆளும் அங்க எல்லா காயின்ஸும் நெருப்புல கொட்ட ஆரம்பிக்கிறான் இங்க ஒரு ப்ராசஸ் இங்க பண்ண இருக்கான் அந்த மீடு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் அந்த கூட சண்டை போகுது திடீர்னு அவன் யூஸ் பண்ணி பின்னாடி தாக்குறான் இருந்தாலும் அது ஜம்ப் இதுதான் ஒரு யூஸ் அது பார்த்தா ரொம்ப ஷாக் ஆயிடுது சரி இதுதான் சான்ஸ் அவங்கள தோக்கடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு தாக்கலான்னு போவேன் அவங்கள பார்த்தா ஆளை காணும் இவனும் தேடி பாக்குறான் இருந்தாலும் ஆளே காணும் இப்படி இவன தேடி திடீர்னு கீழே இருந்து தாக்குறாங்க ஆளு ரொம்ப ஷாக் ஆயிரம் நல்ல வேலை அவங்க காப்பாத்திடறாங்க நெக்ஸ்டின்ல அவன் கேட்ட மாதிரியா அவனுக்கு ஆயிலும் கிடைக்குது இந்த மாதிரி நீங்க இதை உண்மையிலேயே எனக்கு தரீங்களா ஆமா இதெல்லாம் உனக்கு தான் ஆனா நான் ரொம்ப கவலைப்பட்ட தெரியுமா நீ வந்து அன்னைக்கு ரொம்ப வீக்கா எனக்கு தெரிஞ்ச ஆனா இப்ப பரவாயில்ல நீ வந்து உன்னோட பழைய நிலைமைக்கு வந்த இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க இவங்களும் ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவன் பத்து வயசுல இருக்கான் இவனால இப்போ சோசரி யூஸ் பண்ண முடியுது ஸ்வாட்மேன்ஷிப் இவன் பயங்கரமா பண்றான் அப்போனா இவன் கண்டிப்பா ஒரு நைட்டா மாறும் வாய்ப்பிருக்கு சரி நான் வந்து போறேன் அந்த ரிசல்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறான் சரி நீ வந்து ஏதோ ஒன்னு குக் பண்ண போறேன்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச எனக்கு காட்டு இந்த சைடு அவன் எத்தனை வந்து எல்லாம் ஆயில் சில்வர் ஹெமடைடு எல்லாத்தையும் போட்டு அங்கே இது பண்ண ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் சீனில் அவனோட அன்னிக்கிட்ட வந்து அங்கே சுவாசரி பண்ணுறதுக்காக நிறையவே சோடையும் வந்து கேட்குறான் ஓ உனக்கு வந்து சுவாசரி பண்ண வேணுமா சோடு அப்போனா நீ வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கிட்டலேருந்து நம்ம கிட்ட தான் லாயலான லாயிலான எல்லாம் இருக்காங்க இவங்க வந்து கண்டிப்பாக உனக்கு தருவாங்க ஆனால் இது கேட்டனருக்கு அந்த சோல்ஜர்ஸ் அவங்களா சந்தோஷமாகவே இல்லை அங்கே லாய்டர் சொல்கிறான் நான் வந்து அந்த சோடு மேலே இன்சைன்மெண்ட் பண்ண போறேன் நீ வந்து இன்சைன்மெண்ட் பண்ண போறியா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு அங்கே இது கேட்டனருக்கு ஆளுங்களும் அங்கே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க இன்சைன்மெண்ட் பண்ணி இவன் வந்து எல்லாத்தையும் இது பண்ண போறேன்னா ஏன்னா ஒரு சின்ன பையனால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் இவங்களும் யோசனை இருக்காங்க இதுவரை இப்போதான் இந்த நியூஸ் ஆர்டர் எல்லாம் அதுக்குள்ள இதெல்லாம் போக போதா இவங்களால எதுவும் பண்ண முடியல ஏன்னா ராஜாவோட பையனே அங்க சொல்லும் போது இவங்க கேட்டதாகணும் ஆனா ஆல்பர்ட்டுக்கு அங்க முழுமையா நம்பிக்கை இருக்கு லாய்டு வந்து இதை கண்டிப்பா பண்றானு ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் அங்க ஒரு விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு இருக்க கிரீமுக்கு தான் அங்க ஒரு மாதிரி கோவம் வருது இவங்களுக்கு என்ன தெரியும் லாய்ட பத்தி நெக்ஸ்ட் இல்ல லாய்டோ கிரீமோ அங்க வந்து இன்சென்மெண்ட் பண்ணலாம்னு வந்துறாங்க அங்க கிரீமோ சொல்லுது நம்ம வந்து டக்குன்னு இதை பண்ணனும் அவங்களோட மூஞ்சில கறிய பூசணும் ஓ அப்படியா அப்பனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனும் நிறைய ஸ்பெல்ல அங்க போட ஆரம்பிக்கிறான் அவன் நிறையவே ஸ்பெல்ல போட ஆரம்பிக்கும் போது அந்த சுவாட வந்து அப்படியே உடஞ்சி போயிடுது நான் வந்து எவ்ளோ எவ்ளோ இதை பவர் பவராக்குறது இந்த சுவாட தாங்கிக்க முடியல போல இங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கல்ல சாமா நீங்க வந்து இதை நல்லாவே பவர் ஆக்கணும் அப்படின்னு வந்து இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அது உடஞ்சினே தான் இருக்கு ஆனா பைனலி இவங்க பண்ண பண்ண லாஸ்டா ஒன்னே ஒன்னே எப்படியே தயார் பண்ணிடுறாங்க இதே மாதிரி அங்க நைட்ல இருந்து காலையில ஆயிடுது அங்க ராபர்ட் கிட்டே அவன் சுவாட எத்தனை வந்து காட்டுறான் பைனலி நாங்க பண்ணிட்டோம் என்னது நூத்தி இருபதுல இருந்து வெறும் ஐம்பது ஐம்பது தான் அமிச்சிருக்கா என்ன மனு

சைடுன்னு அந்த மெய்டு அங்கே ரொம்ப கோவமாயின்னு இருக்காங்க இந்த சைடு அவன் அந்த சோடை உள்ளே வைக்கிறான் ஆனால் உள்ளே வைக்கிறான் அந்த பொருள் பார்த்தா துண்டைது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க கிரும்ப சொல்லுது எங்களோட திறமை இப்பயாச்சும் எங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சீனில் அங்கே லாய்டர் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம இதை டெஸ்ட் பண்ணலாமா போய் ஓ அப்படியா அப்போனா நம்ம பண்ணலாம் ஏன்னா அப்பா அவர் ஆல்ரெடி மாஸ்டர் எல்லாம் கொல்லணும்னு சொன்னார் அதனால போய் பார்த்துட வேண்டியதான் ஒரு கை இதை கேட்குற லாய்டோ ரொம்ப எக்ஸைட் ஆயிடறான் இங்கே இந்த எபிசோடவும் முடியுது மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க இந்த எபிசோட் அப்படின்னு சொன்னேன் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இதுக்காக ஒரு எபிசோட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்க இந்த எப்படி வை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே இங்கேயும் உங்களை நெக்ஸ்ட் எப்பசோட்டில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் ஹாச்சிங் சார்